வணக்கம் யூவர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் சாந்தினி. நான் ராஜாவாக போகிறேன் படத்தோட ஹீரோயின். இந்த படத்தில் வந்து ஐ பிளே த ரோல் ஆஃப் வள்ளி, அ லா காலேஜ் ஸ்டூடெண்ட். ரொம்ப சீரியஸான ஒரு சோஷியல் அவேர்னஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு பொண்ணு. அதே சமயத்தில் வந்து எவ்வளோ தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு இன்னசென்ஸ் அவங்க கேரக்டரில் இருந்துகிட்டே இருக்கும். தட்ஸ் த பியூட்டி ஆஃப் வள்ளி. ஷி இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட், ஷி இஸ் வெரி ரெஸ்பான்சிபிள், ஷி நோஸ் வாட் ஷி வாண்ட்ஸ், ஷி இஸ் வெரி ஃபோக்கஸ்ட். அட் தி சேம் டைம் ஷி இஸ் காட் அ வெரி இன்னசென்ட் டச் டு ஹர். ஸோ தட்ஸ் வாட் மேக்ஸ் அ வெரி ஸ்பெஷல் இன் தி ஃபிலிம். நான் லாயராக ப்ளே பண்ணல, லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ப்ளே பண்ணுற அந்த படத்தில். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் போகல. பட் ஷி இஸ் வெரி அவேர் ஆஃப் எவ்ரி திங். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஷீல் கோ ஃபார்வர்ட் டு இட். அவங்க வீடு, அவங்க குடும்பம் தவிர மற்ற பசங்களை பற்றி போய் பார்க்கணும். ஒரு ஒரு ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன், ரெஸ்பான்சிபிளான ஒரு சிட்டிசன் ஆஃப் த பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஷீ இஸ் ரியலி வள்ளி இஸ் ரியலி வெரி ஃபோக்கஸ்ட் அண்ட் ஷி நோஸ் வாட் ஷி வாண்ட்ஸ் அண்ட் ஷி இஸ் ரியலி பின் பிகாஸ் ஆஃப் ஹர் ஓன்லி ராஜா கெட்ஸ் இன் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் அண்ட் என்டையர் பிளாட் ரிவால்வ்ஸ். ஸோ ஷி இஸ் த மெயின் காஸ் ஆஃப் எவ்ரி திங் இன் தி ஃபிலிம். நான் ராஜாவாக போகிறேன்ல ராணி நான் தான் நினைக்கிறேன். பிகாஸ் யூனோ ஷி இஸ் த மெயின் பிளாட் ஃபார் வள்ளி. வள்ளி இஸ் த மெயின் பிளாட் இன் த ஃபிலிம் அண்ட் போத் ஆஃப் அஸ் ஹவ் காட் ஈக்குவல் ரோல்ஸ். ஐ மீன் அவனி மோதி இஸ் ஆல்சோ காட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ரோல் இந்த ஃபிலிம். அவங்களுக்கும் எனக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. பட் அட் சம் பாயிண்ட் வள்ளி இஸ் த சென்ட்ரல் பிளாட் ஃபார் திஸ் ஃபிலிம் பிகாஸ் அந்த ஸ்டோரி வந்து இட் கம்ஸ் அரவுண்ட் ஹர் ஓன்லி. ஸோ வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் நான் ராஜாவாக போகிறேன் வித் விச் இஸ் காட் இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது. அட் த சேம் டைம் கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபிலிமாக இருந்தாலும் ஹீரோயினுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே வந்து நான் வந்து சீன்ஸ்லலாம் அவ்வளோ டேக்ஸ் வாங்க மாட்டேன். பட் டான்ஸ்னு வந்துச்சுன்னா மட்டும் நிறைய டேக்ஸ் வாங்குவேன். பிகாஸ் ஐம் வெரி ஸ்கேர் ஆஃப் சாங் ஷூட்ஸ் அண்ட் அன்லக்கிலி ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லையும் சாந்தனு இஸ் அ பிரில்லியன்ட் டான்சர். இந்த ஃபிலிமில் வந்து நக்குல் இஸ் ஈவன் பெட்டர் டான்சர் பிகாஸ் இவங்க ரெண்டு பேர் கூட ஆடுறதுக்கே எனக்கு போதும் போதும் நினச்சி. பட் இந்த ஃபிலிமில் கொஞ்சம் நிறைய டேக்ஸ் வாங்கினேன், நிறைய மானிட்டர்ஸ் போச்சு அப்படின்னா டான்ஸ் சீக்வென்ஸில் மட்டும்தான் போயிருக்கு. பட் பெண்டு கண்டிப்பாக கழட்டிட்டாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு சாங் நல்லா ஆடுற மாதிரி இருக்கும், ஒரு சாங் ரொமான்டிக்கான ஒரு சாங். ஸோ எனக்கு அந்த கலாய்ப்பும் சாங் ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் அது கேட்கும் போதே ஒரு ஃபுட் டேப்பிங்கான ஒரு நம்பர். அது வந்து டே நைட் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அந்த சாங் டூ அண்ட் ஹாஃப் த்ரீ டேஸ்லேயே. பட் அந்த சாங் வந்து கஷ்டப்பட்டு ஆடினேன், அவர் லெவலுக்கு இருக்கான்னு தெரில. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப பயந்து சின்சியராக அந்த சாங் நான் ஒர்க் பண்ணேன். நகுல் இஸ் எ வெரி கம்ஃபர்டபுள் கோ ஸ்டார். இன்புட்ஸை விட வந்து இஸ் வெரி கோஆப்ரேட்டிவ். ஒரு சீன் ஒரு பத்து வாட்டி ரிஹர்சல் பண்ணோன்னா கூட இஸ் ஆல்வேஸ் வில்லிங் டு பி தேர் ஃபார் மீ அண்ட் யூனோ ஒரு நல்ல ஒரு இம்ப்ரவைசேஷன்ஸ் இருந்து. நீ இது பண்ண சாந்தி, நான் அது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ப்ரொஃபஷனல் ஆட்டிடியூட் இருந்தது. அப்படி இருந்ததுனால வந்து இட் ரியலி ஹெல்ப் மீ பெர்ஃபார்ம் பெட்டர். ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்தது, ஒரு பயம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அண்ட் நகுல் பற்றி சொல்லணும்னா இஸ் ஆல்வேஸ் எனர்ஜெட்டிக். நைட் ரெண்டு மணி ஷூட் ஆகட்டும் இல்லைனா ஈவன் சிக்ஸ் ஓ கிளாக் இந்த மார்னிங் இஸ் ஆல்வேஸ் ஆன் இஸ் டோஸ், வெரி எனர்ஜெட்டிக், வெரி ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர். இந்த படத்தில் ஆல்மோஸ்ட் வித் எவ்ரி ஒன் ஐ ஹவ் காம்பினேஷன் சீன்ஸ். லைக் டெல்லி கணேஷ் சார் கூட இருக்குது, மணிவண்ணன் சார் கூட இருக்குது, ஏ வெங்கடேஷ் சார் கூட இருக்குது, எல்லாருக்கூடயுமே எனக்கு காம்பினேஷன் இருந்தது. சீதா மேம் கூட இட் இஸ் வெரி நைஸ். ஏன்னா நான் சொன்ன மாதிரி வந்து இந்த படத்தில் காஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சின்ன சின்ன ரோல்ஸாக இருந்தால் கூட வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ரோல்ஸ். ஸோ அதெல்லாமே வந்து பர்ஃபெக்டான காஸ்டிங் டிரெக்டர் சார் பண்ணியிருந்தார். அண்ட் ஒரு ஜாலியான ஒரு டீம், ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக தி மேட் த செட் வெரி கம்ஃபர்டபுள் and very good working with all of them.